வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29, மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு 37,560 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடில் இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு. கேண்டில் கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர், செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர்ன்ட்டு. ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, அதனால் ரெட் கலர் கேண்டில் செல் அட் 37,558 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெட் கலர் கேண்டில் வந்தோடனே என்ட்ரி வந்து எடுத்துடலாம். ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிடலாம். அடுத்து டார்கெட்ஸ் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கீழே ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த லைன் வர்ற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம், ரோபோட் ட்ரேடிங்கும் வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு. 37,558.30 தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்துச்சு. டார்கெட் பார்த்திங்கன்னா 37,464.14 சொல்லிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் அகைன் டவுன் சைட் வருது. இப்போ டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது. டார்கெட் இப்போ ரீச் அவுட் ஆயிருக்கு. ஸோ 37,558 வந்தது 37,463 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி சார்ட்டில் 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆகி 1 மினிட்குள்ளே வந்து டார்கெட்டும் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால். இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே, அதாவது நேற்று செப்டம்பர் 28 பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஷோ பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250க்கு வந்து வந்திருக்கு. 37,557 வந்தது கண்டினியூஸ் ரைசிங் தான், நேற்று ஈவினிங் மார்க்கெட் தெரிஞ்சது தான். ஸோ அந்த ரைசிங்கில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ரைஸ் ஆனால 38,200 வரைக்கும் ஏறிச்சு. நேற்று ஓவரா ரைஸ் ஆனதுனால இன்றைக்கி ஓப்பனிங்கே டவுன் சைடில் போயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 38,000 புட் ஆப்ஷன். 38,000 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 524 நமக்கு பை கால் வந்திருக்கு. வந்தது இப்போ கூட 524 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 614 வந்து தாண்டியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகி 100 பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த ஃபஸ்ட் ஆர்ட்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.